தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த ஆர் எஸ் ராஜகண்ணப்பனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் இலாக்கா மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று இந்த மாற்றம் செய்யப்படுவதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் பதவியேற்ற மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முதன்முறையாக அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான அடுத்தடுத்த சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளுமே அவரது இலாக்கா மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணங்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ராஜகண்ணப்பன் மீதான சர்ச்சைகள் என்னென்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு 100 டன் அளவிலான இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்குவதற்காக டெண்டர் விடப்பட்டது. அந்த சமயத்தில் அரசு ஊழியர்களுக்கான இனிப்பு வகைகள் அனைத்தும் ஆவி நிறுவனத்திலேயே வாங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில், அதனை மீறி 100 கோடிக்கு மேல் விற்றுமுதல் கொண்ட நிறுவனத்தில்தான் டெண்டர் என விதிமுறையில் மாற்றம் செய்தது ராஜகண்ணப்பனுக்கு எதிராக கடும் சர்ச்சையையும் கண்டனத்தையும் எழுப்பியது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு ஆவி நிறுவனத்தில் மட்டுமே ஸ்வீட் பாக்ஸ் வாங்க வேண்டும் என உத்தரவிட்டார். கடந்த ஆண்டின் இறுதியில் தனக்கு உதவியாளராக இருந்த அரசு ஊழியர் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரியை தனது வீட்டில் வைத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான செய்தி ஒரு சில ஊடகங்களில் மட்டுமே வெளியான நிலையில் அது குறித்து சர்ச்சை பெரிய அளவில் வெளியே வராமல் தடுக்கப்பட்டது. இருப்பினும் முதலமைச்சரின் கவனத்துக்கு இந்த விவகாரம் எடுத்துச் செல்லப்பட்டு கண்டிப்புக்கு உள்ளானார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசமிருந்த போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், போக்குவரத்துத்துறை ஆணையர் அலுவலகம் ஆகியவற்றில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டுகள் குவிந்தன. இதையடுத்து கடந்த மாதம் 14ஆம் தேதி சென்னை எழிலகத்தில் உள்ள போக்குவரத்துத்துறை துணை ஆணையர் நடராஜன் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து நடராஜனை காப்பாற்றும் விதமாக அமைச்சர் செயல்பட்டார் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடராஜன் திருநெல்வேலிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். போக்குவரத்துத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருந்தாலும் கூட துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளிலும் டெண்டர் உள்ளிட்ட விவகாரங்களிலும் அவரது மகன் நவீன் மற்றும் உடனிருக்கும் ஒரு சில அதிகாரிகளின் தலையீடு அதிகம் இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பலமுறை சாதியை சொல்லி தன்னை அவமானப்படுத்தினார் என ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் சமீபத்தில் ஊடகங்கள் வாயிலாக பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு முன்பாகவே தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பனின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.